நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களின் ஜனநாயக மாண்பு காக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணொலி காட்சி கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், பிரணாப் முகர்ஜியின் 50 ஆண்டுகால ஆக்கப்பூர்வமான பொது வாழ்க்கை பற்றியும் 21 ஆண்டுகால மத்திய அமைச்சர் பணி குறித்தும் பாராட்டி பேசினார். வளர்ந்து வரும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பொறாமைப்படும் வகையில் நாட்டின் பெருமைக்குரியவராக மறைந்த பிரணாப் முகர்ஜி திகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களின் கண்ணியம் மற்றும் மதிப்புக்கு களங்கம் ஏற்படுத்தாத வகையில் உறுப்பினர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என்றும், இடையூறுகள் மற்றும் செயல்படாத சட்டமன்றங்கள் மக்களின் வாழ்க்கையையும் நாட்டின் கனவுகளையும் சிதைத்துவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். Various capacities that he served the country, Mother India. Pranabda, while addressing an RSS training camp at Nagpur in 2018, noted that such a democracy is not a gift, but a sacred guide.